ஹலோ ஹலோ மலர் சொல்லுங்க. நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்னங்க நம்ம குழந்தை? அதான் அதான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. என்னங்க என்ன மறந்துட்டியா? அந்த களிய மட்டும் நீ 2 வருஷம் சாப்பிட்டான். மேல இருக்கிற சுகர் அப்படியே கீழே இறங்கி உன் ஃபிகரே மாறிடுண்டா கண்ணு. என்ன தைரியம் தான் நீ குழந்தை கடிச்சு வச்சிருப்பேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் தைரியமான ஆள் இல்ல சார். பாக்கதான் சார் நான் முரட்ட ஆளா இருப்பேன். பொய் நீங்க சொன்னது அது சார். வீட்ல டிவில பாம்ப பார்த்தாலே ஏறி சேர்மல் நின்னுப்பாரு சார். டேய் டேய் என்ன போய் சந்தேக போறீங்களா சார்? டேய் ராமராஜ கலர் சட்டை போட்டு வந்துட்டு நீ காமராஜர் ஆகலான்னு பாக்குறியா? அதாங்க நடக்காது. டேய் ராயல் ராஜனோட குழந்தைய எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? நீ அவன போன்ல மிரட்டி பேசணும் எனக்கு தெரியாது நினைச்சுட்டு இருக்கியா சார்? நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு இப்ப சொல்லிடுறேன் சார். ராயல் ராஜனோட குழந்தை நான் ஒளிச்சு வைக்கல சார். டேய் உனக்கும் ராயல் ராஜனுக்கு என்னடா பிரச்சனை சார்? அந்தாலும் எனக்கு நிறைய பணம் தரணும் சார். எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்கவே மாட்டான் சார். அதனாலதான் போன் பண்ணி மிரட்டினேன் சார். வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். டேய் என்ன நடிக்கிறியா? ஆமாங்க சார், சிவாஜி கணேசன் மட்டும் இப்ப உயிரோடு இருந்தான் வச்சுக்கீங்களா? அவரே இவங்கிட்ட இருந்தா நடிப்பு கத்துக்கணும். மூஞ்சி பாருங்க சார். நான் பாவி சார். ஆடா பாவி, கேவல காசுக்காக குழந்தைய கடத்திருக்கியாடா சார். எனக்கு 8 குழந்தைங்க சார். நான் எதுக்காக சார் குழந்தைய கடத்த போறேன்? இத்தனை சம்சாரம்? 3 சம்சாரம். இவன் கதை ரொம்ப சுவாரஸ்யம் போல் இருக்கு. அப்ப கண்டிப்பா இவனை இதால் அடிக்க கூடாது. ஆமா சார், எங்க மாமா பெரிய ஜவுளி கடை ஓனர் சார். நான் பொண்ணு பார்க்க போனேன். ஒரு பொண்ணு கட்டினா 2 புடவை இலவசம்னு சொன்னாரு. உடனே கட்டிட்டேன் சார். கல்யாணத்தை மட்டும் ஆடி மாசம் பண்ணிட்டேன். அதான் ஆடி போயின்னுக்கிறேன் சார். ஓ சார், ஒரு ரகசியம் சார். என்ன? இப்ப என் சின்ன வீடு 6 மாசம் முழுவாம இருக்கு சார். சார் இவன் ஊருக்கு ஒரு சம்சாரம் வச்சுட்டு திடீரான் சார். உன்னைய கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா தாண்டா உண்மையை சொல்லுவேன். அப்ப இதுவரைக்கும் அவர் சரியாவே கேட்கலையா? அடுத்து நம்மள கேட்க போறாரு பாரு. ஓ அதான் எனக்கு வயிற்று கலக்குது. உனக்குமா? கவனக்குறைவால அவனுங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன சார் பண்ணுவாங்க? எதுக்கே கேக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார், நான் ஏற்கனவே எஸ்ஐயா இருந்தேன் சார். டீப் ப்ரோமோட் ஆகி ஏட் ஆயிட்டேன் சார்.
போயிட்டாங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பாங்க, அத போய் நீ எடுத்துட்டு வா, நான் திங்கோன் நீ பாக்கோன்னு சொன்னாரு சார். அப்படியே? ஆமா ஆமா சார், முக்கியம் இது. ஏன் வேலைக்கு உழைச்சிருக்கீங்க சார்? வாங்கியா சார், வாயா வரேன். ஹலோ ஹலோ, உன் குழந்தைய கிட்ட வரக்கு. திருட்டு ராஸ்கல், என் குழந்தை எங்கடா வச்சிருக்க? யார நீ? பதட்டப்படாம நான் சொல்றது கேளு. ஒரு 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து நான் சொல்ற இடத்துல கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிடுவோம். 50 லட்சமா? யோ என்ன வாயை பழக்கிற, 50 லட்சம் உனக்கு பெரிய விஷயமா? குழந்தை? ஆமா என் குழந்தை, தயவு செஞ்சு என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாது. தவர் ரியாக்ஷன்ல விட்டுட்டு ஆக்ஷன்ல பணத்தை எடுத்துட்டு வா. நீ கேக்குற பணத்தை நான் கொடுத்துட்றேன். எங்க கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு சொல்லு, நான் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ப்ளீஸ், என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாதடா. நீ ரொம்ப புத்திசாலி, உடனே புரிஞ்சுக்கிட்டிய. அதே மாதிரி போலீஸும் புத்திசாலி, நாம பேசுற விஷயங்களை ஒட்டு கேட்டாலும் கேட்பாங்க. நீ என்ன செய்யற, உடனே வீட்டுக்கு வெளியில காம்பவுண்ட் கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை உடனே போயிடு. எடுத்துக்கிறேன் ப்ளீஸ், என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாதடா ப்ளீஸ், உடனே எடுத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, பணத்தை நான் எங்க கொண்டு வந்து தரணும்? பணத்தை எடுத்துக்கிட்டு ரெடியாரு, நீ எங்க வரணும் எப்படி வரணும்ன்றத நான் அப்புறமா சொல்றேன். கவனமா கேளு, நீ கையில வச்சிருக்கிற மொபைல் அதுல இன்கமிங் கால் மட்டும்தான் வரும், அவுட் கோயிங் கால் போகாது. இந்த சிம்மை மட்டும் வெளியில் எடுக்க ட்ரை பண்ணாத. ட்ரை பண்ணா அப்புறம் என்ன காண்டாக்டே பண்ண முடியாது. சிம்மை நான் சீல் பண்ணிருக்கேன். ஓகே. சொல்லுங்க சார், நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன் சார். நான் பூவனக்காடு இசை பேசுறேன். சொல்லுங்க சார, நீங்க சொன்னபடியே கடத்தல்காரனோட போனை ட்ரேஸ் அவுட் பண்ணேன். சொல்லுங்க. அவன் இப்பதான் ராயல் ராஜனுக்கு போன் பண்ணான், முழு விவரத்தையும் என்னால கேட்க முடியல. அவன் ஏதோ பிளான் பண்ணி லைனை கட் பண்ணிட்டான், அதனால என்னால ஃபாலோ பண்ண முடியல சார். சரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, அதான் நான் அலெக்ஸ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன், உள்ளைய பறி கொடுத்துட்டு பறி தேவச்சிட்டு இருக்கேன். இன்னும் பிராக்டிஸே பண்ணல, எப்படா காம்படிஷன்ல வின் பண்றது? எங்கடா பண்றது? ரமேஷ், உங்க வீட்டு மொட்டை மாடியில பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா? இப்பவே எங்க அப்பா நான் ஒழுங்கா படிக்கலாம் திட்டிக்கிட்டு இருக்காரு. நான் டான்ஸ் அறுதுன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தேன் வையே, அப்புறம் பின்னி பெடல் எடுத்துருவாரு. சார், நான் நாவலன் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் நாவலன்.
சார், நீங்க சொன்ன மாதிரியே ராயல் ராஜன் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து போயிட்டு இருக்காரு சார். எந்த பக்கம் போறான் சார்? அவரு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற வழியா தான் போயிட்டு இருக்காரு சார். அப்படியா? ஓகே, நாளும் சரி, நான் அவனை பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். இல்லையா, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஓகே சார். வண்டி நிற்படி. வண்டி செக் பண்ணி. ஏன் சார் செக் பண்ண மாட்டாரா? அவர் செக் பண்ண மாட்டாரியா? ஏங்கறேன், அவருடைய மச்சான் காரு. ஓ, மச்சான் காரு? ஓ, பாமனா மச்சான் அவரு. போய் வண்டியை முதல்ல போய் செக் பண்ணுங்க. எஸ் சார். போங்க போங்க போங்க. யோ சார், நீ இந்த பேக் போய் செக் பண்ணு. பேக்கா சார்? அந்த பேக்ல ஏதாவது பாம் ஏதாவது வச்சிருந்தா? யோ, வெடிக்கிட்டீங்க. உன் பொண்டாடிக்காவது அவார்டு போய் சேரட்டும். போ, போய் போய் செக் பண்ணு. போ. ரொம்ப நல்ல எண்ணம்.